ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் பதிலளிக்கப்பட்டன. விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான சூழ்நிலை காணப்படுகின்றது. அத்துடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து சில மாற்றங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளன. சட்டமூலத்தில் எல்லை நிர்ணய பிரச்சினை மற்றும் தொழில்நுட்ப திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அடுத்த பாராளுமன்ற அமர்வில் முன்வைப்பதற்கு எண்ணியுள்ளோம். குறைந்தபட்சம் 55 நாட்கள் தேவைப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் கூறுகின்றார். அதனால் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க எதிர்பார்த்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள எவரும் தனிப்பட்ட தீர்மானம் ஒன்றை எடுத்து அவசரமாக செயற்படும் நிலையில் இல்லை. அவ்வாறு இடம்பெறாது. டிசம்பர் மாதமே நாம் முன்னோக்கி செல்வதா இல்லையா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை அவ்வாறு இருக்க வேறு எவரும் சென்றால் என்ன நேரும்? அதனை நாம் அந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். தற்போது கூற முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளது. எனினும் ஒன்றிணைவதற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தால் வேறு ஒரு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் நாம் கலந்துரையாட வேண்டும். உங்கள் கட்சியின் அமைச்சர் டிலான் பெரேரா, நீங்கள் ஒரு கை குழந்தை என்று கூறுகின்றாரே, நான் அது தொடர்பில் பேசுவதற்கு எண்ணுவதில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒழுக்கம் ஒன்று இருக்கிறது. கட்சியின் ஒழுக்கம் தொடர்பில் நாம் எதிர்காலத்தில் செயற்பட உள்ளோம். அதனால் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் ஒழுக்கம் சீர்குலைந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க நான் எண்ணவில்லை.